Assalamu alaikum. Welcome back to my channel, Shamis Kitchen. வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கார்டனுக்கு போக போகிறோம். எங்கள் கொய்யாப்பழ தோட்டத்தில் ரெண்டு செடி வம்பாக போயிருச்சு, அது வாங்கிறதுக்காக வேண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். கேரளாவில் உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, தமிழ்நாடு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தோட்டங்கள்லாம் எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி போன வழியில் நிறைய காய்கறி போட்டிருந்துச்சு, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கடலை போட்டிருக்காங்க, கேரளாவில் கப்பலண்டின்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்காங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இன்றைக்கி நான் கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருக்கேன், இன்னும் அடுத்த வீடியோஸில் நிறைய காய்கறி தோட்டம் தோப்பு எல்லாம் போடுது. இது போன வழியில் பார்த்தோம், மல்லியில் போட்டிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, தண்ணியெல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்குது. வெங்காயம் போட்டிருக்காங்க, நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க, காற்று சூப்பராக காற்று அடிக்கு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வெங்காயத்தை நிறைய வண்டியில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, கேரளாவுக்கெல்லாம் இங்கிருந்து தான் வெங்காயம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு, உள்ள நிறைய மாந்தோட்டம் நெல்லி தோட்டம் நிறைய தெங்கு தோப்பு எல்லாம் இருக்காங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் நமக்கு போகிறதுக்கு அலோடு இல்லை. நம்ம இப்போ கொய்யா செடி பார்க்கறதுக்காக வேண்டிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். இங்கெல்லாம் மாமரம் வச்சுருக்காங்க, பெரிய தோட்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கே சப்போட்டா நிற்கிது, நிறைய பிடிச்சி நிற்கி காய், ஆனால் பழுக்கெல்லாம் காயாக தான் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒரு குட்டியோண்டு பலாமரம் நிறைய காய் பிடிச்சி கிடக்கு. பலாமரம்னா கேரளாவிலே சக்கன்னு பறையும், பிளாவு சக்கப்பழம் நிறைய பிடிச்சி கிடக்கு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, குட்டியாக இருக்குது ஆனால் நிறைய காய் கிடக்கு. அதில் கார்டன் சூப்பராக இருக்குது. இங்கே நெல்லி வச்சுருக்காங்க, ஆனால் இன்னும் இதுக்கு ப்ராசஸ் இன்னும் முடியலை, இன்னும் கட் பண்ணி அவங்க ஒட்டு வைப்பாங்க. அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நிறைய நமக்கு இந்த ஃபார்மில் வந்தால் தெரிஞ்சுக்கலாம், எல்லோரும் இந்த ஃபார்மை விசிட் பண்ணுங்கள். இது அசோலை போட்டிருக்காங்க, இது கோழிகளுக்கெல்லாம் ஃபுட்டாக கொடுப்பாங்க. எனக்கு ஒரு நெல்லிக்காய் கிடச்சிருக்கு, அவங்க தந்தாங்க. வாங்க இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம், நம்ம செடியை பார்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ரெண்டு கொய்யா செடி எடுத்துட்டோம், அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்து நல்லதாக தெரிஞ்ச எல்லா செடியுமே நல்லா இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச ரெண்டு செடியை நாங்கள் எடுத்துட்டோம். இது நாங்கள் வாங்கின கொய்யா செடி பாருங்கள். இங்கே ஆடெல்லாம் வளர்த்துதாங்க, ஒரு வெரைட்டியான ஒரு டைப் ஆடு, இது ஜெமுனா பேரின்னு சொல்லுவாங்க, அது வளர்த்துதாங்க. மாஞ்செடியெல்லாம் வாங்கிறதுக்காக வந்தோம், ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, அதெல்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் 1 மந்த் ஆகும்னு சொன்னாங்க. இது ஒரு வெரைட்டி டைப்பு மிளகா, கேரளாவிலெல்லாம் இது நிறைய இருக்கும், குட்டியோடு இருக்கும், காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க கேரளாவில், ரொம்ப காரம் இருக்கும் இதுக்கு. நாங்கள் ஒன்று எடுத்துட்டோம். நாங்கள் கொய்யா செடியை வாங்கிட்டோம், ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல, பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம போவோம், நம்ம தோப்புக்கு போவோம். எங்கள் தோப்புக்கு வந்தாச்சு, எங்கள் தோப்புக்கு வந்து கொய்யா செடியை நாங்கள் வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு நான் இந்த நியூ கெஸ்ட்டை தான் காட்டுறதுக்கு தான் எங்கள் தோட்டத்துக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். குட்டியோண்டு ஒரு நாய்க்குட்டி எங்கள் தோப்புக்கு வந்திருக்கு, எப்படியோ எங்கள் தோப்புக்கு வந்துட்டு இப்போ போக மாட்டேக்காது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் கொய்யா செடிக்கு எல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் சொட்டு நீர் மூலமாக. ஏதாவது கொய்யா கிடக்கும்னு பார்ப்போம். ஆ, எனக்கு ஒரு கொய்யா கிடச்சிருக்கு பாருங்கள், நல்ல பழுத்து இருக்குது, நல்ல டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி, இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட்டு வீடியோ குக்கிங் வீடியோமாயிட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.